சிறுவர்கள் உரிமை காக்கப்பட வேண்டும். இலங்கையும் இதை ஏற்று கையெழுத்திட்டுள்ளது. இலங்கையிலும் இதற்கான பல சட்டங்கள் உள்ளன. மாத்தர பாடசாலையில் சிறுவனுக்கு நடந்த சம்பவமும் அதன் தீர்ப்பும் வாருங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது சட்டத்தரணி திருமதி ஹுசைன் கான். நான் கூடுதலாக தற்கால நடைமுறையுடனான சட்டங்களை தரவே விரும்புகிறேன். காரணம், நடைமுறை சட்ட விடயங்களை பொதுமக்கள் அறிய வேண்டும் என்பதுடன் புதிதாக பதவி வகிக்கும் சட்டத்தரணிகளும் எனது சட்ட விடயங்களை பார்ப்பதாலும் அவர்கள் என்னிடம் கேட்பதாலும் அவர்களும் இதை அறிந்து வாதிடும் திறமைகளை வளர்த்து சமுதாயத்திற்கு சிறப்பாக தமது வாதங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அவாவிலும் கூறப்படும் விடயங்களே இந்த விடயங்களாகும். இன்று நான் பிப்ரவரி 12, 2021 வெளியான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றின் அடிப்படையிலான விடயத்தையே எடுக்கவுள்ளேன். அதன்படி சிறுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான உடல் ரீதியான தண்டனைகள் தடுக்கப்பட வேண்டும். தமது பிள்ளைகளை கூட பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் மனநிலை பாதிக்கும் அளவிற்கு, உடல் காயம் ஏற்படும் அளவிற்கு அவர்களை அடிப்பதை தடுக்க வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களை தமது வீட்டில் உள்ள கோபத்தையெல்லாம் கொட்டி தண்டிப்பதை பார்த்திருக்கிறோம். யார் கொடுத்தார்கள் இந்த உரிமையை? அந்த பிள்ளை வளர்ந்து சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய விடயங்கள் ஏராளம். ஏன் அதை சிறிய கண்டிப்பு கலந்த அன்பால் செய்ய முடியாது? பிள்ளைகள் அடிமைகள் அல்ல. யூரோப், யூகே போன்ற நாடுகளில் பிள்ளைகளை ஆசிரியர்களோ பெற்றோர்களோ பெரியவர்களோ அடிக்க முடியாது. அது தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் பிள்ளைகளில் கை வைக்க மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் என்ன ஒழுங்காக வளரவில்லையா? புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை உங்கள் இஷ்டத்திற்கு இதைத்தான் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதை படிக்க அந்த மாணவன் கஷ்டப்பட்டால் தண்டிப்பதும் ஆசிரியர்களை தண்டிக்க சொல்வதும் இதுவா பிற்கால நட்பிரஜைகளுக்கு நாம் காட்டும் வழிமுறைகள்? இலங்கையிலும் பிள்ளைகளிடம் வன்முறை பாவிக்க வேண்டாம் என்பதற்கான பல சட்டங்கள் இருந்தும் அதற்கான செயல்பாடுகள் பெரிதாக வெளிப்படுத்தப்படாதிருப்பது வருந்தத்தக்கது. இலங்கையில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை பற்றிய ஐக்கிய நாடுகள் ஆய்வின் 2005 மன்றத்தை தொடர்ந்து ஜூலை 2006 தெற்காசிய மன்ற கூட்டத்தில் வீட்டு குழந்தைகள் உட்பட பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான தண்டனைகளை தடுக்க தனது உறுதிப்பாட்டை இலங்கை வெளிப்படுத்தியது. இது 2017 இலங்கையின் யுனிவர்சல் கால மதிப்பாய்வில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. எனவே சிறுவர்களது உடல் ரீதியான தண்டனையை தடை செய்தல் பற்றிய விடயங்களை இலங்கை தெளிவாக ஏற்றுள்ளது. மேலும் தண்டனை சட்டம் 1883 பிரிவு 82 மற்றும் சிறுவர்கள் இளைஞர்கள் கட்டளை சட்டம் 1939 பிரிவு 71(6) ஆகியன சிறுவர்களை உடல் ரீதியாக தண்டிப்பதை தடுப்பதுடன் சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இன்னும் சட்ட ரீதியான கட்டுப்பாட்டை சிறுவர் மீது உடையவர்கள் உடல் ரீதியான தண்டனைகளை அவர்கள் மீது பிரயோகிக்க முடியாது எனவும் இது தொடர்பாக இன்னும் சட்ட தெளிவு வேண்டும் எனவும் குறிப்பிடுகிறது. அதாவது, எங்கெங்கு சிறுவர்கள் பராமரிக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் இவ்வித தாக்குதல்கள் தண்டனைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்கிறது. அடுத்து 1956 22 இலக்க திருத்த தண்டனை சட்டம் மற்றும் தண்டனை சட்ட திருத்த சட்ட இலக்கம் 16 2006 பிரிவு 308A, அத்துடன் பீனல் கோடு 8 பிரிவு 82 மற்றும் NAPHR என பல சட்டங்கள் சிறுவர்களை கொடுமை செய்தல், வேண்டுமென்றே தாக்குதல், புறக்கணித்தல் என்பன குற்றம் எனவும் அதற்கு 3 வருடத்திற்கும் மேலாகாத சிறை தண்டனை, 1000 ரூபாவிற்கு மேற்படாத இழப்பீடு என தண்டனைகள் உள்ளன எனவும்
நோக்கத்துடன் தாக்குதல் கிரிமினல் ஃபோர்ஸ் எனவும் குறிப்பிடுவதுடன் சிறுவர்களின் உடல் ரீதியான தண்டனை நீக்கப்பட வேண்டியதுடன் அதை அறிக்கையிட வேண்டும். ஆசிரியர்கள், அதிபர்கள், பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த நடவடிக்கைக்கான ரிப்போர்ட்கள் எடுக்கப்பட வேண்டும், கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும். ஆவணங்கள், சுற்றறிக்கைகள், விவாதங்கள் இது பற்றி செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இவ்வளவு சட்டங்கள் இருந்தும் நடந்ததென்ன? பிப்ரவரி 2017 மாத்தறையில் புகழ்வெல்ல மத்திய மகாவித்தியாலயத்தின் ஒரு ஆசிரியர் 15 மாணவனை முகத்தில் அறைந்ததால் அந்த ஆசிரியரை உச்ச நீதிமன்றம் குற்றவாளி என கண்டது. இங்கு மாணவர் விவசாய பாட நேரத்தில் பிரேக் எடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த ஆசிரியர் அதை விசாரித்து மாணவனின் முகத்தின் இடது பக்கம் கடுமையாக அறைந்துள்ளார். பின்னர் வகுப்புக்கு வெளியேயும் கூட அனுப்பியிருக்கிறார். பையனும் வழியில் அவதிப்பட்டு மற்ற ஆசிரியர்களிடம் அதை கூறியும் அவர்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை. பின்னர் அது அடித்த ஆசிரியருக்கு சொல்லப்பட்டும் கூட அவர் அது ஒன்றும் பெரிய விடயமில்லை என்றாராம். வகுப்பாசிரியரிடம் சொன்னபோது, "அதெல்லாம் சரியாகிவிடும், இதை உன் பெற்றோரிடம் சொல்லி பெரிதாக்கிவிட வேண்டாம்" என்றிருக்கிறார். ஆனால் அதன் பின்னர் புகழ்வெல்ல ஹாஸ்பிட்டலில் மாணவன் பெற்றோருடன் சென்று காட்டிய போதுதான் இடது பக்க காதின் இயட்ரம் எனப்படும் செவிப்பறை உடைந்திருந்தது தெரிய வந்தது. செவிப்பறை உடைந்தால் காது கேட்காது. இந்த நிலையில் தான் அவர்கள் ஆசிரியருக்கு எதிராக வழக்கிட்டனர். 2017 வழக்கிட்டு அதன் தீர்ப்பு பிப்ரவரி 12, 2021 தான் முடிவுக்கு வந்தது. இங்கு சுப்ரீம் கோர்ட் பெற்றாரின் மனுவை ஆராய்ந்த பின்பு இழப்பீடாக அந்த ஆசிரியர் 150,000 ரூபாயை மாணவனுக்கு வழங்க வேண்டுமெனவும், அரசு இழப்பீடாக 500,000 மாணவனுக்கு கொடுக்க வேண்டுமெனவும், தீர்ப்பிலிருந்து 6 இந்த 6.5 மாணவனுக்கு கொடுத்து முடித்து விட வேண்டுமெனவும் உத்தரவிட்டது. இங்கு வழக்கறிஞரான தியா வெரகோட, உடல் ரீதியான குற்றத்தின் தண்டனையின் அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும், குழந்தைகளை அடிப்பதே அவர்களை சிறந்ததாக்கும் என்ற கருத்தை ஒழிக்க வேண்டும், ஆசிரியர்களையும் படித்தவர்களையும் இவ்விடயத்தை உணர்த்துவதில் அரசாங்கமும் கவனம் செலுத்த வேண்டும் என நான் உணர்கிறேன் என்றார். மேலும் நீதிபதி துரைராஜா அவர்கள் தீர்ப்பில் தொடர்ந்து, அரசியலமைப்பின் 11 சிறுவரான மனுதாரரின் அடிப்படை உரிமைகள் இங்கு மீறப்பட்டுள்ளதாகவும், இவ்வித வன்முறையால் சிறுவர்களது உடல் மட்டுமன்றி மனதிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது, இது குழந்தைகளை பழிவாங்குவதாக உள்ளது என்றார். அரசியலமைப்பு பிரிவு 11 எந்த ஒரு நபரும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படக்கூடாது, கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான சிகிச்சை அல்லது தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது என உள்ளது. மேலும் இத்தீர்ப்பின் போது எதிர்கால குழந்தைகளுக்கு இது வன்முறையை தூண்டும் வாய்ப்பை கூட்டுகிறது எனவும், குழந்தைகளை பெற்றோர், ஆசிரியர், பாதுகாவலர்கள் தமது பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்ட சொத்து என கருதாமல் அவர்களுக்கும் சுய உணர்வு, கண்ணியம், தனிமனித உரிமைகள் உண்டு என்பதை நினைக்க வேண்டும். அதிக பாதுகாப்பு சிறுவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். எனவே முடிவாக, குழந்தைகளது உரிமைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மாநாட்டிற்கு, அதாவது UNCRCக்கு கையெழுத்திட்ட இலங்கையானது உடல் ரீதியான இவ்வித தண்டனைகள் பரவலாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் அவசியத்தை புரிந்து தற்போதைய சட்டங்களில் இன்னும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதுடன், இவ்வித தீர்ப்புகளில் வெளிப்படும் அணுகுமுறைகள் மூலமும் சட்டங்கள் மேம்படுத்தப்படல் வேண்டும் எனவும் கூறி, சிறுவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு
வருங்கால சிறந்த பிரஜைகளாக அவர்களை மாற்ற வேண்டியது நாட்டு சட்டங்கள், பெரியவர்கள் மற்றும் நம் அனைவரதும் கடமை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.